குழு அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை ஏற்றி 71வது சுதந்திர விழா கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் மாநிலங்களவை உறுப்பினரும் அறிமுகத்தோழர் டி கே ரங்கராஜன் அவர்களே, தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வரும் சுதந்திர போராட்ட வீரருமான அறிமை தோழர் சங்கரையா அவர்களே, கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் தோழர் சம்பத் அவர்களே, தோழர் பாலகிருஷ்ண அவர்களே, இங்கே வரவேற்பை ஆற்றிய அறிமைத்தர் உதயகுமார் அவர்களே, நேற்றில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரி அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாடு முழுவதும் 71வது சுதந்திர தின விழா கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று சுதந்திர போராட்ட வீரரான தோழர் சங்கரையா அவர்கள் இங்கே கொடியேற்றி வைத்தது என்பது நம்ம கட்சிக்கு பெருமை சேர்க்கிறது, நமது இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கிறது. தோழர் சங்கரையா அவர்கள் கல்லூரி மாணவராக இருந்தபோதே சுதந்திரத்துக்காக அந்நிய ஆட்சி எதிர்த்து ஏகாதிபத்தியை எதிர்த்து மாணவர் பருவத்தை குரல் எழுப்புகிற போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 18 மாதங்களுக்கு பிறகுதான் அவர் விடுதலையாகி வந்து அதற்கு பிறகு அவர் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக, சட்டமன்ற உறுப்பினராக, கட்சி மாநில செயலாளராக, கட்சியுடைய மத்திய உறுப்பினராக பல ஆண்டுகள் செயல்பட்ட தோழர் சங்கரி அவர்கள் இன்று நம்மோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்ததற்கு கட்சியுடைய மாநில குழு சார்பாக தோழர் சங்கரி அவர்கள் தம்முடைய பாராட்டுதலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர் சங்கரி அவர்கள் பேசுகிற போது 71வது இந்த சுதந்திர தின விழாவில் நாம் எல்லாம் எத்தகைய சபதம் ஏற்க வேண்டும் என்று தோழர் சங்கரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் டெல்லியிலே செங்கோட்டையிலே அந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ண கொடியை தேசிய கொடியை ஏற்றி நேர் ஆற்றி உரை என்பது புகழ்மிக்க உரை. அவர் உரையாற்றுகிற போது அன்று சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களெல்லாம் இந்தியர்கள் நாடு விடுதலை அடைகிறது, நாடு சுதந்திரம் பெறுகிறது, அந்நீராட்சி அகற்றப்பட்டு விட்டது, யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு விட்டது, தேசிய கொடி ஏறுகிறது என்று தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றக்கூடிய பண்டித நேருவோடு உரையை கேட்பதற்காக 12 மணிக்கெல்லாம் பல பேர் அந்த ரேடியோவை கரெக்டாக டைமை திருத்தி வச்சுக்கிட்டு நேருடைய உரையை கேட்டார்கள். நேரு என்று சொன்னார், கல்லாமை அகற்றப்பட வேண்டும், இல்லாமை ஒழிக்கப்பட வேண்டும், சாதி மத வேறுபாடற்ற சமத்துவ ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், வாய்ப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று அங்கே அந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் டெல்லியில் உரையாற்றினார். கடந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு இது சுதந்திர இந்தியாவில் இந்த வளர்ச்சி என்பது யாருக்கு பலனளித்திருக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எனக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு, நிலைச்சு வந்தார்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தான் பலனளித்திருக்கிறது. 71வது சுதந்திர விழா கொண்டாடுகிற போது இந்த வளர்ச்சியின் பலன் என்பது அனைத்து பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்று கண்ணீரும் செந்நீரும் சிந்தி போராடி பெற்ற சுதந்திரத்திற்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, தேச ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் தான் இங்கே முழக்கமிடுகிற போது நாம் தேச ஒற்றுமையை பாதுகாப்போம், சுதந்திரத்தை பாதுகாப்போம், இங்கே அந்நிய ஏகாதிபத்திய எதிர்ப்போம் என்று நம்ம தோழர்கள் முழக்கமிட்டார்கள். குறிப்பாக 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் பண்டித நேரு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையே? குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகாலமாக மத்தியில் ஆட்சிக்கு வந்தவர்களும் மாநிலத்தை ஆண்டவர்களும் கடைபிடித்த அந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கையினால் இங்கே டி கே ரங்கராஜர்கள் சுட்டி காட்டியது போல் அங்கே ஏழைக்கும் பணக்காரர்கள் வித்தியாசம் என்பது, அந்த மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது போல் வித்தியாசம் என்பது ஏற்றத்தாழ்வு அங்கே வளர்ந்து வருகிறது. பணக்காரர்கள் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக, ஏழைகள் மேலும் ஏழைகளாக உருவாக்கக்கூடிய நிலை உருவாகி வருகிறது. இந்த பின்னணியில் மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய
மோடி தலைமையிலான அரசு அங்கே கடந்த 3 காலமாக கடைபிடித்து வரக்கூடிய அந்த பொருளாதார கொள்கை என்பது கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக, கார்பரேட் கம்பெனி சலுகைக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஆதரவாக மக்களுக்கு ரோதமான ஒரு கொள்கையை அது அமலாக்கி வருகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியாதல்ல, சமீபத்தில் மத்திய அரசாங்கம் முடிவு செய்து நாடு முழுவதும் அங்கே பொது விநியோக முறையை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டுக்கு 100,000 அதற்கு மேல் வருமானம் வரக்கூடியவர்கள் அந்த பொது விநியோக ரேஷன் கடைக்கு போக முடியாது. 5 ஏக்கர் அதற்கு மேல் நிலம் உள்ளவர்கள் ரேஷன் கடைக்கு போக முடியாது. இனி சமய எரிவாய்க்கு மானியம் கிடையாது என்று மத்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரால் உணவு பாதுகாப்பையே பொது விநியோக முறை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மோசமான முடிவை எடுத்திருக்கிறது. அந்த முடிவை அமலாக்கக்கூடிய அடிப்படையில் மாநில அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையை அரசாணை பிறப்பித்திருந்தாலும் நாங்கள் அதை அமலாக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பின்னணியில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு, கட்சியினுடைய மாநில குழு இந்த மாதம் இந்தியா முழுவதும் இன்று துவங்கி ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையில் இந்தியா முழுவதும் மக்கள் கோரிக்கைகளுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக, விவசாயிகள் பிரச்சனைக்காக, வேலையின்மைக்கு எதிராக ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அந்த விவசாய விளைபொருளுக்கு ஆதார விலை என்பது சாகுபடி காக்கூடிய செலவிலே 1.5 கூடுதலாக அளிக்க வேண்டும் என்றும், வேலையில்லாதவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும், குறிப்பாக வேலையில்லாத்தினர் அடுத்து போக்குவரத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வற்புறுத்தியும், அடுத்து பொது விநியோக முறையை பாதுகாப்பதற்காக மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த வகுப்பாவத்துக்கு எதிராக பொதுத்துறையை பாதுகாப்பதற்காக இங்கே பெண்களுக்கு சட்டமன்ற நாடாளும் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்தியக்கு விடுத்த அறைகூவலை ஏற்று தமிழகத்திலே வரக்கூடிய 18 துவங்கி 23 வரை தமிழ்நாடு முழுவதும் அங்கே 10,000 குழுக்கள் மக்கள் சந்திப்பு இயக்கம் என்ற அடிப்பு மகத்தான இயக்கத்தை நடத்திருக்கிறோம். குறிப்பாக தோழர்களுக்கு தெரியாதல்ல, பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதனுடைய வெளியுறவு கொள்கை என்பது ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக ஒரு கொள்கையை கடைபிடித்து வருகிறது. மோடி அமெரிக்கா போனார், ட்ரம்ப்போட ஒப்பந்தம் போட்டார், சங்கரியா சுட்டி காட்டியது போல் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு இளைய பங்காளியாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாதையில் மத்திய அரசு பிஜேபி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு விஜயம் செய்து அந்த பாலஸ்தீன மக்களின் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக அது செயல்பட்டு வருகிறது. இந்த பின்னணியில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு வரக்கூடிய 1 செப்டம்பர் என்று நாடு முழுவதும் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்து செப்டம்பர் மாதம் முழுவதும் இன்றைக்கு நாடு முழுவதும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி குறிப்பாக அது கொண்டு வரக்கூடிய பல்வேறு சட்டங்கள், மாட்டிறைச்சி தட சட்டம் என்ற பெயரால் நாடு முழுவதும் சிறுபான் மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, தலித்த மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 69 சம்பவங்கள், வன்முறை சம்பவங்களை ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் செய்திருக்கிறது. 29 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அங்கே பசு பாதுகாப்பு குழு, அங்கே கலாச்சார காவலர் படையினு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அந்த குழுக்களை, ஆயுதாய் குண்டர் படையை தடை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி நாடு முழுவதும் மதச்சார்பின்மைக்காக வகுப்பாதத்துக்காக செப்டம்பர் மாதம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல மதச்சார்பற்ற சக்திகள் இணைத்து ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய மத்திய குழு முடிவெடுத்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இங்கே 71 சுதந்திர விழா கொண்டாடுகிற போது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய மாவட்ட குழு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் ஜனநாயக புரட்சிக்காக மக்களுடைய மக்கள் பிரச்சனை மகத்தான இயக்கத்தை நடத்தக்கூடிய அத்தகைய பணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. இந்த நன்னாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிலே இங்கே இசை நடத்திய அந்த குழுவை கட்சியுடைய மாநில குழு சார்பாக நான் மனதார பாராட்டுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து அனைவருக்கும் கட்சியினுடைய மாநில குழு சார்பாக நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொண்டு இவ்வுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.